ஹாய் அலியன்ஸ், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கொளச்சல் துறைமுகத்தில் வந்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதுனால வந்து அங்கிருந்த வள்ளங்கள் மரங்களை எல்லாம் வந்து கடல் வந்து இழுத்துட்டு போகிறது தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடவுளே கடவுளே கடவுளே, ஓடல 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 கடவுளே, ஆண்டவரே ஆண்டவரே அம்மா, ஆள 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 இந்த பயமாரு கடலை கண்டு தப்பு நிக்காங்க. இங்க பாருங்க இந்த பயமாரு, அண்ணா ஒரு சார விடுந்தாரு, அந்த அண்ணன் தான் கடல்ல தப்பு வந்துருக்கு. அத கேவாசனா சொல்லுது, அந்த அண்ணன் இடம் இல்லாம இருக்கு. கேவாசனா பாரு, மரங்கள்ல படுது பாட, இங்க பாருங்க எங்க மும்பர கடல் அடிச்சுனா வருத்த பாருக்கு. ஏய் கேபாசன மாதிரி மரம் வலிச்ச இடம் இல்லாம இங்க பொடி பசங்களை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க. நீங்க பேசுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதுனால வந்து அது கூட வந்து காற்று ரொம்ப இதாக இருந்ததுனால வந்து வள்ளங்களை எல்லாம் வந்து கடல் வந்து இழுத்துட்டு போனதுல வந்து மீனவர்கள் வந்து மிகவும் சிரமத்துக்குள்ளாகியிருக்காங்க. பாருங்க, அதை வள்ளங்களை எல்லாம் கரையை ஏற்றி வச்ச முடியாமல் வந்து மீனவர்கள் வந்து ரொம்பவும் சிரமத்துக்குள்ளாகியிருக்காங்க. நீங்கள் அதை பாருங்கள் வீடியோவில், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும். Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சரியான காற்றுடன் வந்து மகளையும் யார் வார் பாருங்க, மேக மூட்டமாக இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அழகா. பார்த்தீங்கன்னா வந்து ஹார்பர் உள்ள கடல் எப்படி அடிச்சதுன்னு பாருங்க, வள்ளங்க கெட்டு போட்டிருக்க வள்ளங்கள் உள்ள எப்படி அடிச்சதுன்னு பாருங்க. இப்படி வள்ளங்களை வச்சு சேர்த்து சேர்த்து வந்து கடல் வச்சு அடிச்சும்போது வந்து வள்ளங்கள் எல்லாம் வந்து உடனே வந்து சேதமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குளச்ச ஹார்பர் உள்ள வந்து சரியான காற்றும் வந்து புயலும் நிற்கி, அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோவில். பாருங்கள் கடல் அடி அடிச்சு அங்கேருந்து அடிச்சது கடல் ஹார்பர் உள்ள அடிச்சது பாருங்கள் எப்படி அடிச்சுதானே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரையில் வந்து இவ்வளோ காற்றும் புயலும் மழையும் நிற்கும் போது வந்து மீனவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா வந்து இதே இது கடலில் கடந்தானா வந்து மீனவர்கள் வந்து எந்த அளவு கஷ்டப்படுவாங்க நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ குளச்ச பாலத்தில் கடல் எப்படி அடிச்சதான்னு பாருங்கள், பாலங்கள் எல்லாம் உடஞ்சி போகிறத பாருங்கள். செசுவே பாருங்கள், ஒரு ஒரு தூணையும் பாருங்கள், எல்லாம் பாலை எல்லாம் உடஞ்சி போயாச்சு பாருங்கள். வெறும் தூணு மட்டும்தான் நிற்கு கடல் உள்ள. கடலே ஒரு குண்டா மண்டியாதான் கடை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹார்பர் உள்ள யாரும் போகக்கூடாதுன்னு வந்து போர்டு வச்சிருக்கு. ஏன்னா வந்து கடல் வந்து ரொம்ப சீற்றத்துடன் காணப்படுதுனால வந்து யாருமே வந்து ஹார்பர் உள்ளே போகக்கூடாதுன்னு வந்து கயிறு கட்டி அதில் வந்து போர்டு வச்சுருக்காங்க. பாருங்க கடல் எப்படி அடிச்சு வர நீ.
பார்த்தீங்கன்னா வந்து குளச்சல் துறைமுகத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மீனவர்கள் யாருமே வந்து கடலுக்கு செல்லக்கூடாதுன்னு. ஏன்னா வந்து கடல் வந்து மிகவும் சீற்றத்துடன் காணப்படுவதனால வந்து யாருமே வந்து பருவம் 11ஆம் தேதி வரைக்கும் யாருமே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாதுன்னு வந்து குளச்சல் துறைமுகத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதையும் காட்டுறேன், எல்லா மீனவர்களுக்கும் இதை தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. அடுத்த 24 மணி நேரம் வரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதிகளில் மணிக்கு சுமார் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும், வரும் 11ஆம் தேதி வரை தென்மேற்கு, மேற்கு மத்திய, தென்கிழக்கு, கிழக்கு மத்திய அரபிக்கடல், குஜராத், மகாராஷ்டிரம், கர்நாடகம், கேரளம் மற்றும் லட்சத்தீவு